சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சிங்களா? இப்பவே குடிச்சுக்குங்க, இல்லைனா இன்னும் 8.5 மணி நேரம் கழிச்சு தான் தண்ணி கிடைக்கும். என்னடா இது, புதுக்கதையா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது புதுக்கதை தான். 460 கோடி வருஷம் முன்னால உருவான இந்த பூமிய, இயற்கைய, நம்ம நதிகளை ரெண்டே தலைமுறையில அழிச்சிருக்கமே இந்த பூமிக்கு இது புது கதை தான். நம்ம பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்சப்போ தனி மனிதனுக்கு இருந்த தண்ணில இப்போ 70% குறைஞ்சிருக்கு. 2030 8.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி குடிக்க முடியுமா? அது எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. அப்படியா? சரி, கடைசியா எப்போ நதியில குளிச்சீங்க? குளத்துல ஊத்து தண்ணிய கையில புடிச்சு உறிஞ்சு குடிச்சது எப்போ? தமிழகத்துல எத்தனை ஆறுகள் வறண்டு போயிருக்குன்னு தெரியுமா? சுருளியாறு, தேனியாறு, வட்டாறு, வராக நதி, மஞ்சளாறு, நாகலாறு, மருதா நதி, சிறுமலையாறு, சாத்தையாறு, இது எல்லாமே வைகையாரோட கிளை நதிகள். சரி, வைகையாறு எங்கன்னு கேக்குறீங்களா? காவேரி ஆறு 800 கிலோமீட்டர் நீளமுள்ள காவேரி 416 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல ஓடுது. இது கடந்த வருஷம் 2.5 மாசம் கடல்ல கலக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? காவேரிய இனி நாம ஜீவநதினு சொல்ல முடியாது. மழை பெஞ்சா ஓடும், இல்லைன்னா தண்ணி இருந்த தடம் கூட இருக்காது. சங்க இலக்கியங்கள் போற்றி புகழ்ந்த காவேரி இப்போ 18 கூட காஞ்சுதான் இருந்தது. நாகரீகம் வளர்ந்தது நதிக்கரையில. இதுதானே நாம படிச்சது? கலை வளர்த்து, மொழி வளர்த்து, இனம் வளர்த்து, குலம் வளர்த்த இந்த நதிக்கரையில இப்போ பனை மரம் கூட வளர்க்க முடியுது. 20 அடி தோண்டுனா இனிச்சு மேல வர தண்ணி இப்போ 1000 அடிக்கு கீழே போயிருக்கு. இந்த மண்ணுல மரம் எப்படி வளரும்? மண்ணுல சத்து இல்லை, நிலத்துல மரம் இல்லை, ஊர்ல ஆறு இல்லை. இதை கேட்க இங்க யாருமே இல்லை. பல கிராமங்கள்ல 53% மக்கள் 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. இயற்கையில ஒரு நீதி இருக்கு, தகுதி உள்ள உயிரினமே தப்பி பிழைக்கும். இப்படி நதியை அழிச்சுக்கிட்டே போனா தப்பி தவறி கூட எந்த உயிரினமும் பிழைக்க முடியாது. எத்தனையோ உயிரினம் அழிஞ்சாலும் ஒரு உயிரினம் மட்டும் தண்ணி இல்லாததால தன்னைத்தானே அழிச்சுக்குது. அந்த உயிரினத்தோட பேரு விவசாயி. 1995 இருந்து இப்ப வரைக்கும் 2 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிங்க தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. நிலம் உழுது, விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, களை எடுத்து, நெல் அறுத்து நமக்கு உணவளிக்கும் விவசாயி அதே விவசாயி தான். 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சாகுறான். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு நதி எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா? காடுகள்ல பொழிந்த மழைய மரங்களோட வேர்பின்னல்கள் பிடிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விடும். இதெல்லாம் சிறு சிறு ஊற்றுகளா மாறி இந்த சின்ன சின்ன ஊற்றுகள் எல்லாம் சேர்ந்து சிறு நீரோடைகளா மாறும். இந்த சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாம் தான் நதிகளா மாறுது. மரங்கள் இல்லைனா மழை நீர் எல்லாம் நதிகளா ஓடாம வெள்ளமா ஓடி கடல்ல கலந்து வீணாகிடும். அது மட்டும் இல்லாம செழுமையான மண்ணையும் அரிச்சுக்கிட்டு போயிடும். இப்போ மரங்களோட அவசியம் என்னன்னு நமக்கு நல்லா புரியும். காடுகள் எல்லாமே பறவைகள், வனவிலங்குகள் மற்றும் நீரோட்டத்திலும் தான் உருவாகி இருக்கு. அதே போல நாம் நம் நாடு முழுவதும் விதைப்பந்துகளை தூவுவதன் மூலமா 5 வருஷத்துல ஒரு சின்ன மாற்றத்தையாவது உருவாக்க முடியும். விதைப்பந்து என்பது 3 வகை மண், சாண எரு கலந்த கலவைக்குள் நாட்டு மர விதைகளை வைத்து உருண்டையாக பிடிப்பதுதான். விதைப்பந்தில் உள்ள விதைகள் பூச்சி, எறும்பு, பறவைகளிடம் இருந்து பாதுகாப்பா இருக்கும். அவற்றிற்கு எப்பொழுது மழை நீர் கிடைக்கிறதோ அப்பொழுது முளைக்க ஆரம்பித்துவிடும். இப்ப நடக்கிற திருமண விழாக்கள்ல எல்லாம் நாளுக்கு நாள் மெனுல புதுசு புதுசா ஐட்டம் கூடிக்கிட்டே போகுது. கூடவே திருமண விழாக்களுக்கு வருகிற நம் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பாக்ஸை கிஃப்ட் பண்ணலாம். நம்ம கடையில பொருள் வாங்குற கஸ்டமருக்கு உங்களோட பிராண்ட் நேமோட இந்த பாக்ஸை பரிசா கொடுப்பதன் மூலம் அவர்கள் மனதில் நீங்கா இடம் உண்டு. இதனால பரவலா விதைப்பந்துகள் தூவப்படும் இல்லையா? இப்போ அடுத்த தலைமுறைக்கு ஓட ஆரம்பிக்கிற இந்த ஜோதி நெருப்பாகத்தான் கைமாறணும்னு அவசியம் இல்லை. அது நீராகவும் இருக்கலாம், மரங்களாகவும் இருக்கலாம். உங்களோட விதைப்பந்து தேவைகளை பூர்த்தி செய்ய ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறது மொபைல் 9500914545 மற்றும் 9629503300.